கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளின் செய்தியை நாம் பார்ப்பதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கம் அன்பும் நிறைந்தவரே, அப்பா தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் படிக்க இருக்கிறோம். கர்த்தரைகளோடு பேசுகிறாங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தைகளையும் நீர் மாற்றுவீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரட்டும். இயேசுவின் வழியாய் பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு, மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவோம் என்கிற செய்தியின் கீழாக நாம் இந்த நாளின் சத்தியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது தம்முடைய சீஷர்களை அவர் அழைக்கிற சம்பவத்தை நாம் படிக்க போகிறோம். அந்த சம்பவத்திலிருந்து ஒரு முக்கியமான சத்தியத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்காவின் புஸ்தகம் 5 11-11 வசனங்களை நாம் முடிய இந்த நாளின் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்காவின் புஸ்தகம் 5:1-11 வசனங்கள் முடிய மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் கெனசரத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அநேக மக்கள் அங்கே அவரை தேடி சென்றதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். வசனம் 3. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படவில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. முதலாவது பாடத்தை நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கிறதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் அதை பிரயோஜனம் உள்ளபடியாக மாற்றுகிறார். பேதுரு முதலாவது தன்னுடைய படவை ஆண்டவருக்கு கொடுத்தார். அப்படியானால் நம்முடைய உள்ளத்தை நாம் ஆண்டவருக்கு முதலாவது கொடுக்க வேண்டும். இந்த சீமோன் தன்னுடைய படவை ஆண்டவருக்கு கொடுத்த சம்பவம், ஆண்டவர் அந்த சீமோனை பின்வாழ்விலே தனக்காக ஜீவனையே கொடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். அடுத்து 4 நாம் வாசிக்கிற பொழுது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆண்டவர் மீன் பிடிப்பதற்காக வலைகளை ஆழத்திலே கொண்டு போய் போடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த இடத்துல மீன் என்ற இடத்துல நாம் ஆத்துமாக்களை வைப்போம். ஒரு ஆத்துமாவை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆழத்திலே வலையை போட வேண்டும். அப்படியானால் நாம் ஆழத்திலே வலைகளை போட வேண்டும். அப்படியென்றால் ஆழமான சத்தியமாகிய வலையை நாம் போடுகிற பொழுது அந்த வலையிலே ஆத்துமாக்கள் பிடிபடுவார்கள். ஆண்டவர் பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நீ போதக சமர்த்தனாய் இரு என்று சொல்லி. அப்படி நாம் இருக்கிற பொழுது ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்த முடியும். வசனம் 5 சொல்லுகிறது, அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை.
ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இந்த சீமோன் ஒரு மீன் பிடிக்கிற தொழிலை செய்யக்கூடியவள். அப்படிப்பட்ட திறமைசாலி அவன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனையும் அவனால் பிடிக்க முடியவில்லை. சில நேரங்களில் சிலரை சொல்லுவதை நாம் கேட்கலாம், நான் அநேக ஆத்மாக்களை நான் ஆதாயப்படுத்தி விடுவேன், எனக்கு நிறைய திறமைகள் இருக்கிறது, எனக்கு நிறைய வல்லமை இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உதவி இல்லாமல் ஒரு மனிதனையும் ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அந்த வேலை முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவருடைய வேலையாக இருக்கிறது. இந்த சீமோன் என்ன சொல்லுகிறார், ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்கிறார். இரண்டாவது ஸ்டெப், ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த வார்த்தைக்கு பேதுரு கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர்கள் செய்த போது ஆராதசனம் சொல்லுகிறது, தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்படியானால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆவியானுடைய ஒத்தாசையோடு நாம் ஊழியத்தை செய்யும் பொழுது அநேக ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்த முடியும். நீங்கள் பல பேதருடைய சம்பவத்தை பார்த்தீங்க என்று சொன்னால், பரிசுத்தாவியை பெற்ற பிறகு அவர் பிரசங்கம் பண்ணினார், 3000 பேர் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட பேதுருவே ஒரு நேரத்தில் எப்படி இருந்தார், ஆண்டவரை காட்டி கொடுக்கக்கூடியவராக, ஆண்டவரை மறுதளிக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் பரிசுத்தாவியை பெற்ற பிறகு அவர் என்ன செய்தார், வல்லமையாக பிரசங்கம் செய்தார், அநேக ஆத்துமாக்களையும் ஆதாயப்படுத்தினார். நம்மளுடைய திறமையினாலோ நம்மளுடைய தாளந்துகளினாலோ ஒருவரையும் நாம் சத்தியத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. இந்த சீமோன் என்று சொல்லுகிற போது அந்த பொருளுக்கு அர்த்தம் மணல் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய விசுவாசம் மணலை போல இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவருக்கு பேதுரு என்று சொல்லி பெயர் கொடுக்கிறார். பேதுரு என்று சொல்லும் பொழுது பாறை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்ப மணலை போன்ற இருந்த அவருடைய விசுவாசத்தை பாறையாக மாற்றினார் ஆண்டவர். அப்பொழுது அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரனாக பேதுரு மாறினதை பார்க்கிறோம். வசனம் 7 நாம் படிக்கிற பொழுது, அப்போது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சையை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழ்த்தக்கதாக நிரப்பினார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு ஆத்மாவை நாம் ஆதாயப்படுத்துகிற பொழுது அந்த ஆத்மா மூலமாக அவருடைய கூட்டாளிகளும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மூலமாக அந்த ஊரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அந்த மனிதன் மூலமாக அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிறதை நாம் இந்த வசனத்தை படிக்கிற பொழுது புரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக வசனம் 8 சொல்லுகிறது, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போகும் என்றும் என்றான். சில நேரங்களிலே நாம் ஊழியத்திற்கு என்று சொல்லி அடியெடுத்து வைத்து கொண்டு வருகிறோம். பிறகு நம்முடைய பாவ காரியங்களை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது, ஆண்டவரே, நான் ஒரு மிகவும் மோசமான பாவி ஆயிற்றே, நான் எப்படி உடைய இந்த பரிசுத்தமான ஊழியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். நம்மளை தாழ்த்துகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட மோசமானவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்கு என்று அழைக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார், அவர்களை மாற்றுகிறார். ஒரு நேரத்தில் சவுல் கிறிஸ்தவர்களை கொல்லக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட சவுல் பவுலாக மாறின போது கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்லி அநேக நாடுகளுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து செல்கிறார். அப்படியாக பேதுரு தன்னை தாழ்த்துகிறார், நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி. வசனம் 9 சொல்லுகிறது, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம்
அவனுக்கும் அவனோடே கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். நாம் அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும் பொழுது அதை நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எப்படி அதிசயமாக நம்மளை பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் சிந்திக்க முடியும். வசனம் 10 சொல்லுகிறது, சீமோனுக்கு கூட்டாளியாகிய செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். மீன் பிடிக்கிறவர்களை ஆண்டவர் இப்பொழுது மனுஷரை பிடிக்கிற ஊழியத்தை செய்யும்படிக்கு அழைக்கிறார். மீன் பிடிக்கிறவர்களுக்கு வேற ஒன்று தொழிலும் தெரியாது அவர்களுக்கு. ஆனால் ஆண்டவர் அந்த மக்களை கொண்டு அநேக நாடுகளுக்கு ஆண்டவர் இந்த சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறார். நாம் நினைக்கலாம் ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் படிப்பு முக்கியம், நமக்கு திறமைகள் ரொம்ப முக்கியம், எல்லாரும் உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் நம்மிடத்தில் உள்ளதை நாம் முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்துவார். நீங்களும் இந்த சத்தியத்தை அநேகருக்கு சொல்ல விருப்பம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை கேட்டால் உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். இந்த உலகத்தில் பிறந்த ஒருவரும் தகுதியானவர்கள் அல்ல, ஆனால் தேவன் அவர்களை அழைக்கிற பொழுது அதை தகுதிப்படுத்துவார். வசனம் 11 சொல்லுகிறது, அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவர் அழைத்த மாத்திரத்திலே அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நாம் விட வேண்டும். அப்படி என்றால் இங்கே எல்லாவற்றையும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய தொழில், நம்முடைய ஊர், நம்முடைய சொந்தம், சில வேளைகளில் நாம் இழக்க வேண்டியிருக்கோம். இன்னொரு இடத்துல நாம் பார்க்கிற பொழுது எல்லாவற்றையும் நாம் விட வேண்டும். அப்படியானால் நம்முடைய பழைய குணங்களை நாம் விட வேண்டும், நம்முடைய சுபாவங்களை மாற்ற வேண்டும். அப்படி செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிறார். இந்த சமூகத்தை நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நிச்சயமாக பயன்படுத்துகிறார். உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை கேளுங்கள், நான் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய ஆண்டவரை நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவரை என்னை பயன்படுத்தும் சுவாமி, நான் புரோஜனம் உள்ளவனாக உமக்கு உகந்தவனாக உங்களுடைய பரலோக ராஜ்யத்திற்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவனாக என்னை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிற பொழுது ஆண்டவர் உங்களை மாற்றுகிறார். எனவே ஜபம் செய்வோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து அந்த ஊழியத்தை பயன்படுத்துவாராக. ஆமே. கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்தவரே, அப்பா சுவாமி, உங்களுடைய ஊழியத்திலே உடைய பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாவே. இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களிலே அவர்களை எடுப்பும், அவர்களை சாட்சியாக நிறுத்தும், அவர்கள் மூலமாக இந்த சத்தியம் அநேகருக்கு போவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வழியாய் பிதாவே, ஆமென்.